ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்க் டைரிஸ். சென்னை நொலம்பூரில் இருக்கக்கூடிய விஎம்ஆட்டோபார்ட்ஸ் ஷாப் தாங்க வந்திருக்கோம். கேடிஎம்ல ஆர்சி பைக் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடிக்கிட்டு ஃபுல் பைக் பெயிண்டிங் இந்த கிராஃபிக்ஸோட ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேடிஎம்ல டியூக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் பாடிக்கிட் போட்டு ஃபுல் பைக் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பைக்கோட ப்ரைசிங் எவ்வளோ ஆகுது, எவ்வளோ நாளில் பண்ணி கொடுக்குறாங்கன்றத பற்றி ஃபுல் வீடியோ பார்ப்போம். கேடிஎம் பைக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிக்கி ப்ரோ, ஸோ சேனலை சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து எவ்ரி வீக் நம்ம ஒரு ஃபுல் லென்த் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆர்சிலேருந்து போயிலாம் நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன என்ன நல்லா பண்ணிருக்கு சொல்லிடுங்க. ஆர்சிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூஸ்வலாக வந்து 25,000 பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகே, கஸ்டமர் வந்து டெயில் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1,500 லெஸ் ஆயிடுச்சு. ஸோ 23,500 பார்த்தீங்கன்னா பாடி கிட்டு ப்ளஸ் பெயிண்டிங் வந்துடுச்சு. ஃப்ரேமுக்கும் இன்ஜினுக்கும் மட்டும் எக்ஸ்ட்ராவாக காஸ்ட் ஆச்சு ப்ரோ. ஓகே, ஃப்ரேம் பெயிண்டிங் வந்து 2,500 எக்ஸ்ட்ரா ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினுக்கு சேஸ் இன்ஸ்டே இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,000 எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஸோ 3,500 வந்து இதுக்கான பெயிண்டிங் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் ஹேண்ட் கிரிப் போட்டிருக்கோம், ஹேண்ட் கிரிப் ஒரு 300. ஓகே, மீதி பவர் பாட் வைஸு, ரிங் லைட்டு, அதுக்கப்புறம் வந்து பாடி கிட்டு, ஃபுல் வண்டி பெயிண்டிங்கு, நம்ம டிசைனிங் பண்ண சார்ஜஸ்ஸு, கஸ்டமர் என்ன டிசைன் வேணால் சொல்லலாம் ப்ரோ. நம்ம வந்து அந்த 25,000 பட்ஜெட்லேயே பண்ணி கொடுத்துடலாம். நிறைய இப்போ வந்து 2-3 பேர் டெய்ல் வேணான்னு சொல்லிடுறாங்க. எதனாலனா வந்து டபுள்ஸ் போக முடியல. மெயினான பர்பஸ் நானும் சொல்கிறேன், ஃபோட்டோஷூட் பர்பஸ் தான். நம்ம லாங் ரைட் போட முடியாது. பெரிய டெய்ல் போகிறோன்னா வந்து லாங் ரைட் போக முடியாது, பெயின் வரும், பேக் பெயின் வரும் கன்ஃபார்மாக. சும்மா ஸ்டைலுக்கு ரீல்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ என்ன ஆப்ஷன் பண்ணியிருக்கோன்னா வந்து அந்த மாதிரி கிட்டு போடுறவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணிடுறது, அடியில் இருக்க டெய்லும் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஃபியூச்சரில் வந்து ஈஸி தான், ஈஸியாக வந்து கழட்டிட்டு நம்ம இதை மாட்டிட்டு சீட் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ராங் லாங் ரைட் போகிறாங்கன்ற போது நம்ம வந்து மாற்றிக்கலாம், இந்த சீட்டும் போட்டுக்கலாம், இதுவும் ஆமாம் இதுவும் போட்டுக்கலாம். அதனால் வந்து அதே காஸ்ட்டில் வந்து நம்ம டெய்லும் வந்து எக்ஸ்ட்ரா பெயிண்ட் அடிச்சு கொடுத்துட்றோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் வித் ரெட் தீமில் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிக்கர் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பிளாக்ல டிசைன் கொடுத்துருக்கோம். இது வந்து கஸ்டமர் நம்மளே பண்ணது, நம்ம ஓன் ஐடியாலே பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வேறு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க, நம்ம அதை கொஞ்சம் ஒரு பேஸ் கான்செப்டாக எடுத்துக்கிட்டு மற்றபடி டிசைன் எல்லாமே வந்து நம்மளே ஃபுல்லாக பண்ணியாச்சு. ரிங் லைட்டும் போட்டிருக்கோம், ரிங் லைட்டுக்கு வந்து ஃப்ளிக்கர் போட்டிருக்கோம். இந்த ஃப்ரேம் இன்ஜின் பெயிண்டிங், அப்புறம் ஹேண்ட் கிரிப்பு, இது இல்லாமல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த 25,000 பட்ஜெட்லேயே வந்துடும். டெய்ல் இன்க்ளூடடாக, இது டெய்ல் இல்லாமல் 23,500 ஆச்சு. ஓகே ப்ரோ, இப்போது அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இப்போ இந்த மாதிரி டியூவல் இதில் பெயிண்டிங் ரிமூவ் பண்ணி கொடுத்துறீங்களா? இல்லை ப்ரோ, பெயிண்டிங் சொல்கிறேன். இது வந்து வீலுக்கு மட்டும் ஒரு 400 எக்ஸ்ட்ரா ஆச்சு ப்ரோ. ஒரு வீலுக்கு 400 எக்ஸ்ட்ரா ஆச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ரெட் அடிச்சு, அது பிளாக் அடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம டிசைன் ஓட்டுறோம். ஸோ ஸ்கொயர் ஃபீட் ஸ்டிக்கரே பார்த்தீங்கன்னா 30 வந்துது. இந்த ரெண்டு வீல் ஓட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் ஒரு 6 ஸ்கொயர் ஃபீட் ஆச்சு. ஸோ ஸ்டிக்கர் காசு மட்டும் தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பெயிண்ட், இப்போ பிளாக் அடிச்சாச்சு, அதுக்கு மேலே ஸ்டிக்கர் ஓட்டிட்டு மறுபடியும் ரெட் அடிக்கிறோம். ஸோ அந்த ரெட்டும் அடிக்கிறதுக்கான காஸ்ட் மட்டும் தான் அந்த 400 ஸ்டிக்கர் காஸ்ட் ப்ளஸ் பெயிண்டிங் காஸ்ட் வந்து ஒரு வீலுக்கு 400 எக்ஸ்ட்ரா ஆகுது. நம்ம ப்ராஃபிட் அந்த 23,500 சொன்னீங்களா, அதுலேருந்து 400 எக்ஸ்ட்ரா வரும். ஆமாம் ப்ரோ, ஒரு வீலுக்கு 400, 800 எக்ஸ்ட்ரா ஆச்சு ரெண்டு வீலுக்கு. ஓகே, இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஸோ அந்த 800 கம்மி பண்ண முடியுமா? இவ்வளோ ஃபுல்லாக ரெடி பண்ணாங்க நம்ம பைக். இல்லை ப்ரோ, நம்ம வந்து பண்ணலாம், மேபி ட்ரை பண்ணுறேன் நான். ஒரு 200, ஏன்னா மெட்டீரியல் காஸ்ட் என்ன ஆகுதோ அதான் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். நம்ம கடையிலே பார்த்தீங்கன்னா வச்சு எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்கும். இல்லை அதான் ப்ரோ, ஏன்னா நம்ம ஷாப் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ப்ரைஸோட சொல்கிறோம். அந்த அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 2-coat லேயர் கொடுத்துருக்கோம், எந்த கடையிலுமே பண்ணுறதில்ல. இந்தமாரி ஃபுல்லாக பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்டேட் இல்லாமல் அதர் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 40,000-45,000 வாங்குறாங்க தாராளமாக. 2-coat லேயர்லாம் பண்ணுறதில்ல. இப்படி தொட்டிங்கன்னா வந்து ஸ்டிக்கர் அப்படியே உள்ள மோல்ட் ஆயிருக்கு. ஆனால் அந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் அப்படி தூய் தூய் தெரியும், ஸ்டிக்கர் அலாலியாக தெரியும். நம்ம கடை மட்டும்தான் வந்து ஒரு 10 லைட்டு கீழே வந்து வண்டி வைக்காமல் நார்மலாக டே லைட்டில் எப்படி தெரியுமோ எந்த அளவுக்கு பளிச்சும் தெரியுமோ காட்டுறது. மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாகவே லைட்லேயே வச்சு முடிச்சுருவாங்க. அதோட ஃபினிஷிங் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நமக்கு தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக லைட் அடிக்கும் போது அப்படியே பளிச்சும் தெரியும். அது பெயிண்டிங் நல்லாவே இல்லைனாலும் அப்படியே பிரைட்டாக காமிச்சிடும். என்ன இருக்கோ அப்படியே நம்ம வந்து நார்மல் டே லைட்லேயே காமிச்சிருது வீடியோவில். ஓகே, ஆனால் இந்த வாரண்டி ப்ரோ, இந்த ஸ்டிக்கர்லாம் வராதுல்ல? அதெல்லாம் வராது ப்ரோ, நீங்கள் தொட்டு பாருங்கள், அது வந்து எடுக்க சான்ஸே இல்லை. அது தெரிய கூட இல்லை பாருங்கள். யாராச்சும் இன் பர்பஸ் வந்து கத்தி வச்சு நோண்டி எடுக்கிறாங்க அப்படின்னும் போது மட்டும்தான் வரும். நார்மலாக வந்து பெயிண்ட் வர இது நம்ம பெயிண்டிங்கில் பண்ண மாதிரி தான் இருக்குது, தொடும்பு ஸ்டிக்கர் மாதிரி. ஏன்னா வந்து அந்தளவுக்கு கிளியர் வந்து ஏற்றிருக்கும் ப்ரோ, மேலே வந்து அப்படியே மோல்டு பண்ணுற அளவுக்கு கிளியர் ஏற்றிருக்கோம். 2 தடவை நம்ம அடிக்கிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து கிளியர் கோட் கொடுத்துட்டு அதை உட்காந்து ஃபுல்லாக டல் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா காஸ்ட்லி கிளியராக அடிச்சிடுறோம். ஸோ உங்களுக்கு ஷைனிங்கும் நல்லாயிருக்கும், நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது தான் ப்ரோ. பெயிண்டிங் வந்து 1 இயர் வாரண்டி, 1 இயர் வாரண்டி வந்துடும் ப்ரோ. ஓகே ப்ரோ, டியூக் போயிடலாமா? டியூக்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பண்ணது என்னென்னா ஆல்ரெடி பண்ண வண்டி தான் ப்ரோ. இது பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீ கிட்லாம் போட்டிருந்தாங்க, அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ஃபிட்டிங்கும் சரியில்லை அந்த எக்ஸ்ட்ரீ கிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து இந்த ஃப்ரேம் கலர் ஒன்று, அப்புறம் வந்து பாடி கிட் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க, மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்து ப்ரோ எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ்ட்ரீ கிட்டு, இந்த சைடில் இருக்க பெயிண்ட், அப்புறம் வந்து எக்ஸாஸ்ட் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்காட் பெயிண்டிங். ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ணது. எக்ஸ்ட்ரீ கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வித்தவுட் பெயிண்ட்டும் நம்மகிட்ட இருக்குது. வித்தவுட் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1,200 வரும்.
அப்புறம் வந்து இதை பெயிண்ட் பண்ணுவோம். சிங்கிள் கலர் எனக்கு அடிச்சு கொடுத்தா போதும் ப்ரோ, டிசைன்ஸ்லாம் எது வேணாம் அப்படி நிறைய பேர் கேட்பாங்க. பிளாக் வண்டி பிளாக் மட்டும் போடுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட்டுக்கு 1000 ரூபீஸ் பெயிண்டிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். இதுக்கு டிசைனிங்லாம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1200 ரூபாய் ஆச்சு. ரெண்டு சைடுக்கும் இந்த இது இதெல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டுக்கு மட்டும் ஓகே ஒரு 1200 ரூபாய் மட்டும் டிசைனிங் ஆச்சு. ஏன்னா ரொம்ப கம்மி தானே, ரெட் அடிச்சு கொடுக்குற இடத்துல அதுக்கு மேலே பிளாக்கும் பெயிண்ட் அடிச்சிருக்கோம், சில்வரும் அடிச்சிருக்கோம், அதுக்கு மேலே டிசைன்ஸ் ஒட்டிருக்கோம், இந்த சைடு ஸ்டிக்கர்ஸ். ஸோ வெளியில் எப்படி பார்த்தாலுமே வந்து 2000 கம்மி வாங்க மாட்டாங்க. நம்ம வெறும் 1200 ரூபாய் பண்ணியிருக்கோம், மேலே கிளியர் கோட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டிக்கர்ஸும் ரிமூவ் ஆகாது. இதில் வேணான்னு சொல்லிட்டாங்க கஸ்டமர்ஸ், கிளியர் கோட் வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்பப்போ நான் டிசைன் மாற்றிப்போம் ப்ரோ, இதை மட்டும் இப்படி ஒட்டி விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இந்த டிசைன் மட்டும் ஒட்டிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரீ கிட்டில் வந்து டிசைன்லாம் பண்ணி கிளியர் கோட் கொடுத்தாச்சு பக்காவா. அப்புறம் மட்கார்டில் பெயிண்டிங்லேயே பண்ணியிருக்கோம். மட்கார்டுக்கு வந்து ஒரு 400 ஆச்சு, இது தனியாக செப்பரேட்டாக வச்சு 400 பார்த்தீங்கன்னா வந்து மட்கார்ட் பெயிண்டிங்கு, அப்புறம் வந்து ரெண்டு ஸ்டைப்பு, அதுக்கு மேலே வந்து கிளியர் கோட்டும் கொடுத்துருக்கோம். அது வந்து பெயிண்டிங் ரெட்டும் சில்வரும் பெயிண்ட்லேயே பண்ணியிருக்கோம் ப்ரோ. எக்ஸாஸ்ட் வந்து பார்த்துலாமா? ஆ பார்த்துலாம் ப்ரோ. ஆர்சி டியூக்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ண ஆர்சி எல்லாத்தையும் எக்ஸாஸ்ட்லாம் மாற்றிருந்தாங்க. ஸோ இதில் எக்ஸாஸ்ட்டும் மாற்றலை, டெய்லும் மாற்றலை. ஆமாம் ப்ரோ. ஆனால் வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப லாங்லாம் டிரைவ் பண்ணுறவர், அதனால் வந்து பேசிக்காக என்னமோ இப்போ போய் ஆர்டிஓவில் சேஞ்ச் பண்ணுறோம் கலர். நம்ம வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே சொல்லி விட்டுருது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 3000 ஆகுது. நீங்கள் வண்டி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் ஆர்டிஓவில் போயிட்டு ப்ராப்பராக எக்ஸாஸ்ட் இல்லாமல் ரெண்டு நம்பர் பிளேட்டும் போட்டுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் காமிச்சின்னா அவங்க வந்து புக்கில் பேர் மாற்றி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. எவ்வளோ நாள் ப்ரோ எடுத்துக்கும்? ஸோ இப்போ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25 டேஸ் ஆயிடுச்சு ப்ரோ. எப்பவுமே வந்து 15 டேஸில் பண்ணுவோம். இது எதனாலனா கஸ்டமர் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, லாங்லேருந்து ட்ரெயினில் போட்டு எடுத்துகிட்டு வந்ததுனால நம்ம திருப்பி அனுப்ப முடியல. அப்படின்னா வந்து இல்லை ப்ரோ இப்போதைக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்ல முடியல, எடுத்து வச்சுட்டோம். ஆனால் சொல்லிட்டேன் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 டேஸ் கழிச்சு தான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு. சரி ஓகே ப்ரோ, நீங்கள் பக்காவாக பண்ணி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு கஸ்டமர் விட்டு போயிட்டாங்க. ஓகே. அப்போ இது ஆனால் யூஸ்வலாக 15 டேஸ்க்குள்ளே பண்ணி கொடுத்தா? 15 டேஸில் பண்ணுவோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து போகிறோம். ஏன்னா இப்போ கரண்ட்டில் இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 வண்டி இருக்குது நம்மகிட்ட பெயிண்டிங்கு. ஸோ இதுக்கப்புறமும் வரவங்ககிட்ட வந்து நம்ம டேட் மாற்றி சொல்கிறோம், ஆனால் அவங்களுக்கு வந்து இல்லை ப்ரோ விட்டு போயிட போயிடறேன்றாங்க. அப்போ அந்த 8 வண்டியும் வச்சுட்டு அந்த வண்டி கன்ஃபார்ம் பண்ண முடியாது, இதை முடிச்சுட்டு தான் பண்ண முடியும். வந்து இந்த வண்டிக்கு வந்து 25 டேஸ் ஆயிடுச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ரெகுலராக நம்மளுக்கு வண்டி ஒரு 5 வண்டி 4 வண்டி இருக்குன்னா வந்து 15 டேஸ்ன்னு சொன்னால் 15 டேஸ்லேயே பண்ணி கொடுத்துடலாம் பக்கவா. அப்புறம் டிசைனுக்கு வந்து கஸ்டமர் சப்போஸ் மாற்றி மாற்றி சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு 1 நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா. இதுதான் டிசைன் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே நம்ம சொன்ன டேட்ல பண்ணி கொடுத்துடலாம். கேடிஎம் ஆர்சியும் பார்த்தாச்சு, டியூக்கும் பார்த்தாச்சு. நம்ம கடையில் என்னென்ன பைக்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சி ரெடி ஆகிட்டு இருக்கு, இதுவும் எக்ஸ்ட்ரா கிட்டு போடணும். இது வந்து ஆந்திராலேருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு MT1 ரெடி பண்ணிருக்கோம். இந்த டயரும் வந்து பெரிய செக்ஷன் போறோம்னு சொன்னார்ல. ஆமா ப்ரோ, டயர் வந்து கஸ்டமர் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க, வரும்போது எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஸோ ஆந்திரால இருந்து இப்போ கொரியர் போட்டு விட்டுருக்காங்க, நாளைக்கு வந்துடும் ஆந்திரா வண்டி. ஆமா ப்ரோ. ஓகே. அதுக்கப்புறம் வந்து V3 வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் தான் வந்து இது இன்ஸ்டால் பண்ணணும், பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் ஆர்சிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ பிரைமர் வச்சிருக்கு, இதை வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபிட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்தது MT15 ப்ரோ. எம்டி பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு பாடி கிட்ட ரெடி பண்ணியாச்சு ப்ரோ. இதுவும் ஃபுல் பெயிண்டிங் தான், ஃப்ரேம் இன்ஜின் பெயிண்டிங் பண்ணோம், ரெண்டு வீல் பெயிண்டிங் பண்ணோம், எல்லாமே மொத்தமாக பெயிண்டிங் பண்ணோம். ஓகே. அந்த V3 தான் வந்து பாடி பார்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வீல் பெயிண்டிங் வேணான்னு சொல்லிட்டாங்க, பாடி வந்து இன்னைக்கு நாளைக்கு இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகே. ஒரு CBR ஒன்று அங்கே இருக்கு. ஆமாம், CBR இருக்கு ப்ரோ. ப்ரோ இந்த இது நம்மகிட்ட ஃபிட் பண்ணதா? இந்த மாதிரி இல்லை இல்லை ப்ரோ, கஸ்டமர் ரெடி பண்ணது ப்ரோ. ஓகே. பின்னாடி உட்காரவே முடியாது போலல்ல, போட்டிருந்தா. சரி, ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ KTM RC1 ரெடி ஆகிட்டு இருக்கு, R15 ரெடி ஆகிட்டு இருக்கு, MT15 ரெடி ஆகிட்டு இருக்கு, CBR ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி நிறைய R15 வந்து VMAutoparts ரெடி பண்ணதை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். நான் ஷாப்போட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப்ரோ. நம்ம யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் கேட்கவே இல்லை, நம்ம ஷாப்போட டைமிங்கு சண்டே வந்து இருக்குமா ஷாப்? அதை பற்றி சொல்லி. சண்டே ஷாப் இருக்கும் ப்ரோ. சண்டே பார்த்தீங்கன்னா ஒரு 12:00 மேலே இருக்கும், 12 to 8:30 வரைக்கும் இருக்கும். ஓகே. யூஸ்வல் டேஸில் பார்த்தீங்கன்னா 10:30 to 9:30 வரைக்கும் இருக்கும். 9:30 ஒரு 10 வரைக்கும் கூட இருக்கும். ஸோ அண்ட் ஷாப்போட டைமிங் அப்போ வந்து கால் பண்ணுங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்கும்போது எந்த டைமில் பார்க்குறீங்களோ உடனே கால் பண்ணிடுறீங்க. ஸோ ஷாப்போட டைமிங் அப்போ 11 மணி 1 மணிலாம் ஒருத்தர் கால் பண்ணி கேட்டார் ப்ரோ. ஸோ அதனால் வந்து இந்த நைட்டில் கடையோட ஒர்க்கிங் டைமில் வந்து கால் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் இவங்களுக்கு பைக்ஸ் வருது, வேறு ஸ்டேட் இப்போ ஆந்திரா கர்நாடகா மற்ற ஸ்டேட்லேருந்தும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பைக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு போகுது. அண்ட் இந்த பைக்கோட ஓனர் வந்திருக்காரு ப்ரோ, அவர்கிட்ட ஓனர்ஷிப் வீடியோ கேட்கலாமா ப்ரோ?
ப்ரோ வைக்க போறாரு. இல்ல இல்ல சும்மா வாங்க. ஸோ கேடிஎம் ஆர்சி பைக்கும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில், டியூக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை ரவுட் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.